ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜான்சி ஈஸி குக் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி அண்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு. அதுக்கு இந்த ஒரு பவுட்ரு தாங்க நம்ம ரெடி பண்ணணும். இந்த பவுட்ரை நம்ம ரெடி பண்ணி ஒரு ஏர்டெல் கிணறு பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போ நம்ம இந்த பவுடரில் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிக்கலாங்க. நீங்கள் இதை ரெடி பண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு எப்போ குடிக்கணுமோ ஸோ அப்போ நீங்கள் அண்டே ஃபுல்லாகவே நீங்கள் குடிச்சிடலாம். இந்த வெயிட்லெஸ் ட்ரிங்க் அண்ட் ரெசிபியை நீங்கள் 1 மந்த் கண்டினியூவாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட தண்ணி இது எல்லாமே வெளியில் வந்துடுங்க. நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட்லெஸ் ரெசிபி அண்ட் வெயிட்லெஸ் ட்ரிங்க் இது ரெண்டும் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கணுங்க. அதுக்கு வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு. ஸோ கொள்ளு வந்து நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட ஃபேட்டெல்லாம் எடுத்துரும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பேன் வச்சுட்டு 1 கப் கொள்ளு வச்சுருந்தாங்க, அதை போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒரு பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சோம்பு. சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் கொள்ளு எடுத்தோமோ அந்த கப்பில் கால்வாசி அளவுக்கு சோம்பு இருக்கணும். சோம்பையும் நம்ம பேனில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதையும் நம்ம வந்து அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஜீரகம். ஜீரகம் வந்து அதே தான், நம்ம சோம்பு ஜீரகம் இது ரெண்டும் ஒரே அளவில் இருக்கணும். இதையும் பேனில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதில் ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொள்ளு, ஜீரகம், சோம்பு இது மூணுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். ஆறின இந்த இன்க்ரீடியன்ஸை மிக்சி ஜாரில் போட்டுடலாங்க. ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக கிரைண்ட் ஆகிருக்கு பாருங்கள். மிக்சி ஜார்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கனரட் ஜாரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுங்க. இது வந்து எனக்கு 1 வீக்குக்கு கரெக்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அண்ட் ஹாட் வாட்டர் இது எல்லாத்துக்கும் 1 வீக்குக்கு வந்து நான் வச்சுப்பேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு மட்டும்தான் இந்த ரெசிபி செய்ய போகிறேன். ஸோ 2 தோசைக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். 1 கப் ராகி மாவு எடுத்து ஒரு பவுலில் போட்டுடலாம். ராகி மாவு எடுத்த கப்பில் 1/2 கப் கம்பு மாவு எடுத்து அதையும் இந்த மாவு கூட சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடர்லேருந்து 1 ஸ்பூன் இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தோசைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகெயின் கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள் தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் மாவு நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு சாஸ் பேனில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ண வெயிட் லாஸ் பவுடரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். டீ காஃபிக்கு பதிலாக இந்த வாட்டர் எடுத்துக்கலாங்க. இப்போ டின்னர், லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எது சாப்பிட்டாலுமே 1/2 ஹவருக்கு அப்புறமா இந்த ட்ரிங்க்கு நீங்கள் நல்லா ஹாட்டாக குடிக்கும் போது ஃபேட் எதுவுமே தங்காதுங்க, எல்லாமே ரிடியூஸ் ஆகிடும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா மேலே நம்ம வந்து ஆயில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு தோசைக்கு தேவையான அளவு மாவு ஊற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே தேவையான அளவுக்கு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 1 சைடு தோசை நல்லா வெந்துருச்சு, அதை சைடு திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்துருச்சுங்க, ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிற மாவில் இன்னொரு தோசையை ரெடி பண்ணிடலாம். மாவு ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 சைடு வெந்ததுக்கப்புறமா அதை சைடு திருப்பி விட்டாச்சு. இப்போ 2 சைடும் வெந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தோசையை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு மாவு, ராகி மாவு, அது கூட ஒன் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ண வெயிட் லாஸ் பவுடர் ஆட் பண்ணி தோசையை ஊற்றி சாப்பிட்டாச்சு. இப்போ நைட்டுக்கு நான் என்ன சாப்பிடுவேன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு தோசைக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து நம்ம ரெடி பண்ண வெயிட் லாஸ் பவுடர் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட்டு தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம். சைட் டிஷ்க்கு சட்னி சாம்பார் எது வேணால் வச்சுக்கலாம். வெயிட் லாஸ் ட்ரிங்க் நல்லா சூடாக ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருக்கேங்க. நம்ம ரெடி பண்ண தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சாம்பார் தான் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். டீ காஃபிக்கு பதிலாக நம்ம ரெடி பண்ண இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னருக்கு நம்ம ரெடி பண்ண இந்த வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசை இதே மாவில் இட்லி கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். லஞ்சுக்கு ஒரு சின்ன கப்பில் ரைஸ், ரெண்டு வகையான பொரியல், சாம்பார், ரசம், தயிர் எது வேணால் சாப்பிட்லாங்க. ஈவினிங் 4 o'clock ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக வேக வச்ச கொண்டக்கடலை, வேக வச்ச பச்சை பயிறு இதை நீங்கள் சாப்பிட்லாம். இந்த டயட் பிளானை நம்ம கண்டினியூவாக 1 month ட்ரை பண்ணோன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.